ரெண்டு கண்ணு, ரெண்டு மூக்கு, ரெண்டு காது, ரெண்டு வாய், ரெண்டு மெய், சரிதானே? அது எப்படி ரெண்டு வாய் ரெண்டு மூக்கா? கரெக்டு தானே? அதை தானே யோசிக்கிறீங்க. ஆனால் நான் அவன் கரெக்டாக தாங்க சொன்னேன். ரெண்டு வாய் இருக்கிறது என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு நான் நிரூபிக்கட்டுமா? இதை தான் அந்த நான் சொன்ன அகக்கண். இப்போ உங்கள் வாயை முடிக்கங்க. முடிக்கிங்களா? இப்போ நான் சொல்கிறத வாயை முடிக்கிட்டு அப்படியே சொல்லுங்கள். அறம் செய்ய விரும்பு. இப்போ எல்லாரும் சொல்லிட்டீங்களா? இது எந்த வாயிங்க சொல்லிச்சு? சரி, அது இருக்கட்டும். இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை பாருங்கள். இந்த அறம் செய்ய விரும்புன்னு வாயை முடிக்கிட்டே சொன்னீங்களே, அதை எந்த செவி கேட்டுச்சு? இதை ஒரு சரியான பாதையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு தலைவரையை நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள். அவருடைய சாதாரண நிலையிலிருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பார். அவர் எதனால் இவ்வளோ மட்டும் இவ்வளோ பெரிய வர முடியும்? அவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய மனபலம்? இதே மாதிரியே நீங்களும் ஒரு பெரிய உயர் பதவிக்கு போகிறதுக்கும், தொழில் சார்ந்து பண்ணுறவங்க மிகப்பெரிய லாபம் ஈட்டுறதுக்கும், எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு இந்த பயிற்சியின் மூலம் இந்த மனபலத்தை நம்ம அனைவருமே அடையலாம். மௌனவிரதம். மௌனவிரதம்னா என்ன? அதனுடைய உண்மைகள், அதனுடைய நன்மைகள், அதை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். நேற்று ஒரு நண்பர் வீட்டுக்கு நான் போகிறேன். அவர்கிட்ட நான் உள்ளே போய் ஐயா வணக்கம் அப்படின்னு பேசுகிறேன். ஆனால் அவர் என்கிட்ட பேசாமல் சைகையிலே பதில் சொல்கிறாரு. அப்படி சொன்னார். என்னடா அப்படி சைகையிலே பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா, அப்புறம் அவங்க வீட்டில் இருந்து வந்து சொன்னாங்க, ஐயா அவர் வந்து மௌன விரதத்தில் இருக்கிறாரு அப்படின்னு. ஓ, மௌன விரதத்தில் இருந்து தான் அதனால தான் அப்படி சைகையிலே நம்மகிட்ட சொல்கிறாரா? அப்போ இதுக்கு பேர் தான் மௌன விரதமா? அது கிடையாது. இது வந்து மௌன விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி, அவ்வளோதான். அப்போ உண்மையாகவே மௌன விரதம்னா எப்படி இருக்கணும்? சித்தர்கள் மௌன விரதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் இதை முழுமையாக நம்ம பயன்படுத்திக்கணும், நிறைய பலன்களை பெறணும். இப்போ மௌன விரதம் இருக்கிறத போய் என்ன பெருசாக பலன் இருக்க போகுது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையில் அது என்ன யூஸ் ஆக போகுது அப்படின்னு எல்லோரும் நினைப்போம். மௌன விரதம் இருக்கிறதுல மிகப்பெரிய நன்மை இருக்குது. அதனுடைய முழு ரகசியங்களையும் ஒரு நன்மைகளை பற்றின விவரங்களையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ ஐம்புலன்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். நம்ம உடம்புல உள்ள ஐம்புலன்கள், ரெண்டு கண், ரெண்டு காது, ரெண்டு மூக்கு, ரெண்டு வாய், ரெண்டு மெய், சரிதானே? என்ன இட ஏதோ குழப்பமாக இருக்கோ? சரி, திருப்பியும் சொல்கிறேன். ரெண்டு கண், ரெண்டு மூக்கு, ரெண்டு காது, ரெண்டு வாய், ரெண்டு மெய், சரிதானே? அது எப்படி ரெண்டு வாய் ரெண்டு மூக்கா? கரெக்டு தானே? அதை தானே யோசிக்கிறீங்க. ஆனால் நான் கரெக்டாக தாங்க சொன்னேன். ரெண்டு வாய் இருக்கிறது என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு நான் நிரூபிக்கட்டுமா? சரி, முத கண்ணுக்கு வருவோம். ரெண்டு கண்ணுன்னு சொன்னேன்னா இப்போ எது ரெண்டு கண் எதுன்னு இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ரெண்டு கண் எங்கே இருக்குது? உடனே டக்குன்னு எல்லாரும் நினச்சிவிங்க, இந்த இருக்குல்ல, இது ஒரு கண், இது ரெண்டு கண் இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவீங்க, அதானே? அது ரெண்டு கண் கிடையாது. இப்போ ரெண்டு கண் இருக்குன்னா ரெண்டு வேறு வேறு பார்வையாக பார்க்குறோம். ரெண்டு கண்ணும் ஒரே பார்வையை தான் பார்க்குறோம். ரெண்டு காது இருக்குது, இது வேறு இது வேறு கேட்குது, ஒரே இதை தான் நம்ம கேட்குறோம். அப்போ அது ஒரு தான். சரி, இதே மாதிரி அப்போ வாய் மூக்கு எல்லாம் ஒரு செயலை தான் செய்யுது. அப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு கண் அப்படின்னா என்ன இருக்குது? வெளியில் இருக்கக்கூடிய இந்த கண், உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கண். என்னது உள்ளே ஒரு கண் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது வெளியில் இருக்கக்கூடிய கண் புறக்கண், உள்ளே இருக்கக்கூடியது அகக்கண். அப்போ அகக்கண் புறக்கண் அப்படின்னு ரெண்டு கண் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய செவி, அகசெவி புறசெவி, அகவாய் புறவாய், இந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்குது. இதே மாதிரி தான் மெய். இதை தான் நான் ரெண்டு ரெண்டுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். ஏன்னா இப்போ வெளியில் இருக்கக்கூடிய இந்த பார்வை நம்ம நீ சொன்னீங்கல்ல, ஒரே கரை பார்க்குறோம், சார் இது ஒரு கண். அப்போ உள்ளே இருக்கிற கண் அது எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ சொன்னேன் இல்லையா சில பயிற்சிகள்னு, அதை மாதிரி நான் பார்ப்போம். இப்போ எல்லோரும் இப்போ இப்படி பார்க்க முடியும், வெளிக்கண்ணை பார்த்தாச்சு, அதாவது புறக்கண். இப்போ அகக்கண்ணை பார்க்கக்கூடியதுக்கு ஒரு பயிற்சி. இப்போ எல்லோரும் உங்களுடைய கண்களை மூடிக்கங்க. மூடிட்டிங்களா? சரி, அப்படியே மூடிட்டு ஒரு தாமரை நினைங்க, தெரியுதா? ரைட்டு. அப்புறம் உங்களுக்கு பிடித்த ஒரு நபரை நினச்சிக்கங்க, வருதுங்களா? ரைட்டு. உங்களுக்கு பிடித்த ஒரு பறவை வந்துருச்சா? சரி. இப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு சாப்பாடு நினச்சிட்டிங்களா? ஆ, இப்போ அப்படியே மெதுவாக கண்ணை திறங்க. திறந்தாச்சா? பிடித்த சாப்பாடு சொன்னோன்னே எல்லோரும் பிரியாணி நினச்சிங்களா? நினச்சிருப்பீங்க. பிரியாணின்னு எல்லாத்துக்கும் பிடிக்காமல் இருக்குமா? சரி, பரவாயில்ல. இப்போ நம்ம பயிற்சிக்கு வருவோம். பிடித்த பறவை, பிடித்த மலர், பிடித்த சாப்பாடு, பிடித்த நபர் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் கண்களை அப்படி மூடிட்டு இருந்தாலும் கூட அது அப்படியே தெரிஞ்சிச்சா? உங்கள் கண், உங்கள் மனசில் அப்படியே தெரிஞ்சிச்சிங்களா? அதை எந்த கண்ணில் பார்த்தீங்க? உங்கள் கண்ணை தான் மூடிட்டுருக்கீங்கள, அப்புறம் எப்படி தெரியும்? ஆனால் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒன்றா தெரிஞ்சிச்சா? சரிதானே? எப்படி தெரியும்? இதை தான் அந்த நான் சொன்ன அகக்கண்.
நம்ம வெளியில் இருக்கிறது அந்த புறக்கண் சொன்னேன், அதில் நிறைய பார்க்குறோம். கண்ணை மூடினா கூட நம்ம நினைச்சதை பார்க்கக்கூடிய கண் தான் அகக்கண்ணு சொல்கிறோம். இப்போ இது மட்டும் இல்லை, நைட்டு தூங்குகிறோம், நல்ல அசுன்னு தூங்குகிறோம், கனவு வருதா, கனவுல ஒரு வேற ஒரு இது உலகத்துக்கு போயிடுறோமா, அங்கே நிறைய சம்பவங்கள் நடக்கும். அந்த சம்பவம் நடக்கும்போது பாருங்கள், எந்த கண்ணில் பார்க்குறோம், அங்கே நிறைய பேசுவோம், எந்த வாயில் பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லை, அங்கே நிறைய ஒருத்தவங்க நம்ம கூட ஒரு உரையாடல் இருக்கும், பேசிக்கிட்டு இருக்கோம், நிறைய சவுண்டு கேட்போம், விஷயங்கள் கேட்போம் காதில். அப்போ அது எதில் கேட்குறோம், நம்ம எந்த செவியில் கேட்குறோம், இதுதான் அந்த அகக்கண். அதில் பார்க்கக்கூடிய பார்வை அக செவியில் கேட்கக்கூடியது அகவாய், அதுக்குள்ளேயே நம்ம பேசுகிறோம். இப்போ அகக்கண் எப்படி பார்க்குதுன்னு நம்ம பார்த்தோம், இப்போ அகவாய் அதுக்கு பார்ப்போமா. இப்போ உங்கள் வாயை முடிக்கங்க, முடிட்டிங்களா. இப்போ நான் சொல்கிறத வாயை முடிக்கிட்டு அப்படியே சொல்லுங்கள், அறம் செய்ய விரும்பு. இப்போ எல்லோரும் சொல்லிட்டிங்களா, இது எந்த வாயிங்க சொல்லிச்சு. சரி, அது இருக்கட்டும். இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை பாருங்கள், இந்த அறம் செய்ய விரும்புன்னு வாயை மூடிக்கிட்டே சொன்னீங்களே, அதை எந்த செவி கேட்டுச்சு. தப்பாக சொல்லியிருந்தா, ஆமாம் நம்ம தப்பாக சொல்லிட்டோம்னு தெரிஞ்சு நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கீங்கள, அது கேட்டுச்சுல்ல, அது எந்த செவி கேட்டுச்சு. இதுதான் அந்த அக செவி, சரிதானே. இப்போ இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒரு நிர்வாகத்தில் ஏதாவது வேலை பார்க்குற ஏதோ ஒரு மேனேஜர் நம்மளை திட்டான், உடனே அவரை நம்ம நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, இப்படி வாயை திறந்து திட்ட முடியும், என்ன செய்வீங்க, வாயை மூடிக்கிட்டு சண்டால பாவி இப்படி திட்டானே இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, வாயை திறக்காமல். அது எப்படிங்க தெரியும், அவருக்கும் கேட்காது, மனசுக்குள்ளே எத்தனை பேர் திட்டிருப்பீங்க. இப்போ ஒரு மேனேஜரெல்லாம் இருக்கட்டும், எத்தனை பேர் கணவரை திட்டிருப்பீங்க, எத்தனை பேர் மனைவியை திட்டிருப்பீங்க. வெளியில் கேட்டுச்சுன்னா அவ்வளோதான், தோலை உரிச்சிருவாங்க, அதனால் எத்தனை பேர் மனசுக்குள்ளேயே திட்டிருப்பீங்க, சரிதானே. இதெல்லாம் அன்றாட நம்ம வீட்டில் நடக்கிறது. இதெல்லாம் எந்த கண் பார்த்துச்சு, எந்த செவி கேட்டுச்சு, எந்த வாய் பேசிச்சு, இதுதான் நம்ம உட்புலன்கள்னு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் ஒரு தவறுதலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதனால் பார்த்தீங்கன்னா உள்ள மன அழுத்தம், நமக்கு சோர்வு, உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம ஆளாகிறோம். இதை ஒரு சரியான பாதையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு பேர் தான் மௌன விரதம். இதுதான் சித்தர்கள் நமக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க, மௌன விரதம், சும்மா இருத்தல் அப்படிங்கிற பயிற்சி. இந்த பயிற்சியை பற்றின விவரத்தை தான் நம்ம இதில் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். சரி, இப்போ மௌன விரதம் எப்படி இருக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு அமைதியான அறையில் யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் நம்ம ஒரு இடத்துல அமர்ந்து, இப்போ எதையும் பார்க்காம அங்கேயும் பார்க்காம மனசை அமைதிப்படுத்தி ஒரு இடத்துல இருந்து பண்ணணும். இது நம்ம டெய்லியும் பண்ணலாம். இப்போ காலையில் மாலையில் 2 மணி நேரமோ இல்லை உங்களுக்கு கிடைச்ச மாதிரி 1 மணி நேரமோ அந்த மாதிரி பண்ணலாம். வாரத்துக்கு ஓட்டிருப்போம், சில நேரம் உங்களுக்கு அலுவலக பணி இருக்கும், அதனால் மாசத்துக்கு ஓட்டு கூட பண்ணலாம். இந்த மாதத்துக்கு ஓட்டுப்போ இந்த வாரம் இன்றைக்கி நமக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு அமைதியான அறையில் நீங்கள் அமர்ந்து இந்த மௌன விரதத்தை நம்ம பண்ணலாம். எப்படின்னா, அந்த ரெண்டு வாயும் பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும். உள்வாயும் பேசக்கூடாது, வெளி வாயும் பேசக்கூடாது. எதுவும் பார்க்க அங்கேயும் மனசு அலையவிடாமல், எதையும் அங்கேயும் பார்க்காம அமைதியாக இருந்து பண்ணணும். இப்போ மனசும் அமைதியாக இருக்கணும், எதையுமே நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ மனசில் நீங்கள் சொல்லி பாருங்கள், அது சொன்ன மாதிரி ஒருபடி கேட்காது, எதுவும் நினைக்காத, எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்து பாருங்கள். அது உள்ளே என்ன சொல்லும்னா, எதுவும் பேசாத, பேசாத, எதுவும் நினைக்காத, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த மனதை எப்படி அமைதிப்படுத்துறது, வேறு எதுவும் நினைக்காமல் எந்த சிந்தனை இல்லாமல் அமைதிப்படுத்துறது அப்படிங்கிறத ஒரு பயிற்சி மூலிமா உங்களுக்கு நான் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எல்லோரும் ஒரு A4 ஷீட், ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சதுரமோ இல்லாட்டி வட்டம் இல்லை ஒரு முக்கோணம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஒரு கோட்டோவியம், அவுட்லைன் மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு கோட்டோவியம் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது இப்போ உங்களுக்கு முன்னாடி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ உதாரணத்துக்கு சதுரம் சொன்னேன் இல்லையா, இப்போ யாராவது சதுரம் உங்களுக்கு பிடிச்சினா சதுரம் போட்டிருக்கீங்கன்னா, இப்போ சதுரம் வரைஞ்சிருக்கிறதுல அதில் இந்த கார்னரில் எடுத்துக்கிட்டுறோம். மெதுவாக உங்கள் பார்வையை அதில் வச்சுட்டு அப்படியே மெதுவாக போகிறோம். முடிஞ்சா அப்படியே அதுக்கப்புறம் நேராக மெதுவாக கீழே இறங்குறோம். இந்த கார்னருக்கு வந்துட்டோம், திருப்பி அப்படியே மெதுவாக இந்த சைடு போகிறோம். போயிட்டு அப்படியே மேலே போய் நம்ம ஆரம்பித்த இடத்துலையே கம்ப்ளீட் பண்ணுறோம். அதோட நிப்பட்ட வேண்டாம், அப்படியே திருப்பி மெதுவாக இதே மாதிரியே அந்த சதுரத்தில் பார்த்துட்டே இருங்க. முக்கோணம் இருந்தாலும் அதே மாதிரி தான், எல்லா என்னென்ன வட்டம் இருந்தாலும் அதே மாதிரி தான், மெதுவாக அதே மாதிரி வந்து பண்ணுறீங்க. இப்போ படங்கள் சொன்னீங்களே, அந்த கோட்டோவியம் அதே மாதிரி தான், அது அப்படியே அவுட்லைனில் அப்படியே அந்த படத்தை மெதுவாக பார்த்துக்கிட்டே வாங்க, அதை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அது எங்கெல்லாம் போதும், அந்த லைன் எங்கெல்லாம் போதும், அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டே வாங்க. இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. இப்படி தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே வரும்பொழுது உங்களுடைய மனசு வந்து அங்கெங்கேயும் போகும், முதலே வராது, சும்மா அங்கங்கேயும் பார்க்குறதுக்கு போகும். ஆனால் நீங்கள் அதை திருப்பி அப்படி கொண்டுட்டு வந்துடலாம். இதை நீ தொடர்ந்து பண்ண என்ன செய்யும்னா, அந்த வெளியில் அங்கேயும் அலையிறது அப்படி ஒருநிலைப்படுத்தி அப்படியே அந்த மனசை வந்து கொண்டுலாம், அப்படியே வந்துடலாம். இது அந்த சொன்ன இல்லையா, உள்வாய் அதுவும் பேசாமல் அகவாய் அது பேச அப்படியே அமைதியாக நீங்கள் கொண்டுட்டு வந்துடலாம். இப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. ஒரு அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ, இல்லை ஒரு 2 மணி நேரமோ,
அது சொன்னேன் இல்லையா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை ஒரு வாரம் ஒரு மாதம், அவங்களுடைய அலுவலக பணியில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்காலங்களை பொறுத்து இதை நீங்கள் அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. இப்போது இந்த முக்கோணம் இந்த கட்டெல்லாம் சொன்னேங்க இல்லையா, இதை நீங்கள் பண்ணிக்கிட்டே வர 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 கொஞ்சம் நாளில் இந்த பேப்பர் உங்களுக்கு தேவைப்படாது. அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்க, அதுவே இல்லாமையே உங்கள் மனசை அமைதிப்படுத்தி உங்களால் இந்த மௌன விரதத்தை இருக்க முடியும். இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் மௌன விரதம். இப்போ இதுதான் மௌன விரதம், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இதை இந்த மௌன விரதம் நான் ஏன் பண்ணணும், இதனால் நான் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லணும்ல. இந்த மௌன விரதம் இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ பெரிய பலன் கிடைக்கும் தெரியுமா? சில பேர் மனசில் போட்டு தேவையில்லாதெல்லாம் போட்டு உள்ளே போட்டு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத கற்பனைகள், அந்த ஒரு மன அழுத்தம், இதனால் எவ்வளோ பிரச்சனை வருது. மன அழுத்தத்தினால உடம்பு சரியில்லாமல் எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போகுது. ரத்த அழுத்தம், இதனால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, இந்த ரத்த அழுத்த நோய் இருக்கிறவங்களாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மன அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மன அழுத்தத்தை சரி பண்ணிட்டாலே இந்த மாதிரி நோய்கள்லாம் வராது, நம்மளை நம்ம காத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மன அழுத்தத்தை நம்ம சரி பண்ண சரி பண்ண நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த நோயாக இருந்தாலும் அது அப்படி படிப்படியாக குறைஞ்சி சரியாகக்கூடிய வாய்ப்பு கூட இதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு தலைவரையை நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள். அவருடைய சாதாரண நிலையிலிருந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பார். அவர் எதனால் இவ்வளோ மட்டும் இவ்வளோ பெரிய வர முடியும், அவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய மனபலம்? இப்போ இதே மாதிரியே ஸோ நீங்களும் ஒரு பெரிய உயர் பதவிக்கு போகிறதுக்கும், தொழில் சார்ந்து பண்ணுறவங்க மிகப்பெரிய லாபம் ஈட்டுறதுக்கும், எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு இந்த பயிற்சியின் மூலம் இந்த மனபலத்தை நம்ம அனைவருமே அடையலாம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு இப்போ படிக்கிற பிள்ளைங்கள் இருக்குது பார்த்திங்களா, சில பேர் மதிப்பெண்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, அவங்களும் இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ ஒரு 40 மதிப்பெண் 50 மதிப்பெண் எடுக்கிறவங்கலாம் கண்டிப்பாக ஒரு 80-90 மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அவங்களால முடியும். இப்போ ஒரு சில வீட்டில் இந்த ஆர்டிசம் பேபிலாம் இருப்பாங்க, துரு துருன்னு அங்கெங்கேயும் ஓடிக்கிட்டு நம்ம சொல்கிறத கேட்காங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த பயிற்சி நீங்கள் கொடுக்கறது மூலிமா அவங்களால இந்த மன ஓட்டத்தை அமைதிப்படுத்த முடியும். நீங்கள் சொல்கிறத கேட்குற அளவுக்கு அவங்களையும் ஒரு இயல்பான நிலைமைக்கு நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். ஸோ இதன் மூலம் மௌன விரதம்னா என்ன, இதனுடைய உண்மைகள் நன்மைகள் எல்லாருமே உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்லிட்டேன். இன்னும் சிறப்பான விஷயங்களில் இன்னும் வரும் வீடியோகளில் ரொம்ப தெளிவாக நம்ம பார்ப்போம். தொடர்ந்து தெளிவருவோம், எங்களோடு இணைந்திருங்கள்.